பிறப்பு பத்திரம் மற்றும் அடையாள கார்டு போன்ற ஆவணங்கள் 3 லட்சம் மலேசிய இந்தியர்களுக்கு இல்லை என்று எதிர்க்கட்சியினர் கூறியுள்ளது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இருப்பினும் இது உண்மையாக இருந்தால் இந்த பிரச்சனையை களைவதற்கு ம.இ.க உதவ தயாராக உள்ளது. இந்நாட்டில் இந்தியர்களின் பெரிய அரசியல் கட்சியாக விளங்கும் ம.இ.கவிடம் இந்த 3 லட்சம் பேரின் அடையாள அட்டை மற்றும் பிறப்பு பத்திர ஆவணங்களுக்கான விண்ணப்ப பாரங்களை வழங்கினால் இந்த பிரச்சனையை களைவதற்குரிய நடவடிக்கையை கட்சி மேற்கொள்ளும் என்று ம.இ.க தலைமைச் செயலாளர் எஸ். முருகேசன் கூறியிருக்கின்றார். எல்லோருமே இதை வந்து ஒரு அரசியலாக பாய்ச்சிக்கிருக்காங்க. ஆரம்பத்தில் வந்து மொதல் 50,000 பேருன்னு சொன்னாங்க, அப்புறம் 1 லட்சம் சொன்னாங்க, அப்புறம் 2 லட்சம் சொன்னாங்க, இப்போ 3 லட்சம் சொல்லியிருக்காங்க. சில தரப்பினர் வந்து 4.5 லட்சம் சொல்லியிருக்காங்க. இது எங்கே தான் போய் முடியும்னு தெரியல. இப்போ நம்ம மைடாப்தாவில் வந்து பதிவு செய்யும் பொழுது 15,000 ஃபார்ம் தான் எடுத்தாங்க. அது 15,000 முழுமையாக எல்லா அரசாங்க ஊழியர்களாம் வேலை செஞ்சு, என்ஜிஓஸ் வேலை செஞ்சு, எல்லா அரசியல் கட்சியும் வேலை செஞ்சு எல்லாத்தையும் கூப்பிட்டோம். அப்போ 15,000 பேர் ஃபார்ம் தான் எடுத்தாங்க. அதில் வந்து 9,000 ஃபார்ம் தான் பூர்த்தி செஞ்சு திருப்பி அனுப்பினாங்க. அதில் 6,000 பேருக்கு கிடச்சிருச்சு டாக்குமெண்ட்ஸ். ஸோ இப்போ இங்கே இருந்து அந்த 3 லட்சம் வந்துச்சுன்னு தெரியல. அப்படி இருந்துச்சுன்னா ம.இ.க வந்து அவங்களுக்கு உதவி செய்ய எந்த நேரமும் தயாராக இருக்குது. முறையான அடையாள ஆவணங்களை வைத்திருக்காதவர்களுக்கு அரசு ம.இ.க கார்டுகளை வழங்க வேண்டும் என்று பிகேஆர் உதவித் தலைவர் ஆர். சுரேந்திரன் நாடாளுமன்றத்திற்கு முன்பு நடத்திய மறியல் நாடகத்தினை முன்னிட்டு எஸ். முருகேசன் இவ்வாறு கூறியிருக்கின்றார். இவர்களுக்கு ஆவணங்களை பெற்றுத்தருவதில் ம.இ.கவும் அரசு சாரா இயக்கங்களும் ஈடுபட்டு வருகின்ற வேளையில் சுரேந்திரன் இப்போது 3 லட்சம் பேருக்கு ஆவணங்கள் இல்லை என்று கூறியிருப்பது தேவையில்லாத சர்ச்சையை ஏற்படுத்தி இருக்கின்றது. 21ஆம் தேதி காலை 11 மணிக்கு வந்து நம்ம அதிகாரி இங்கேருந்து அங்கே ஆஃபீஸ்க்கு அனுப்புவோம். அங்கேருந்து அவங்க சொல்கிற அந்த 3 லட்சம் பேர் கொடுத்தாங்கன்னா நாங்கள் கண்டிப்பாக அதை எடுத்து நம்ம அவங்களுக்கு பதிவு செய்கிறதுக்கு எல்லா ஏற்பாடும் நாங்கள் கண்டிப்பாக செய்வோம். இந்த பிரச்சனைக்கு வந்து தீர்வு காணும் அடிப்படையில் வந்து நாங்கள் வந்து யாரோடையும் ஒத்துழைச்சு வேலை செய்ய தயாராக இருக்கும். அவர் கூறும் கூற்று உண்மை என்றால் 3 லட்சம் பேரின் பெயர் பட்டியலை பெறுவதற்கு ம.இ.கவின் அதிகாரிகளை அவரின் அலுவலகத்திற்கு அனுப்பி வைக்கவும் ம.இ.க தயாராக உள்ளது என்றும் முருகேசன் தெரிவித்திருக்கின்றார். பொதுவாக டெமன்ஸ்ட்ரேஷன் வைப்பாங்க. இப்போ இந்த மாதிரி ஒன்று இஷ்யூஸ்லாம் எடுத்துகிட்டு வந்து இந்திரர்களோட மனசை வந்து என்னது மாற்றுவதற்கும் இப்போ ஒரு வகையில் வந்து புண்படுத்துவதற்கும் அந்த மாதிரி செய்கிறாங்க. இப்போ உதாரணத்துக்கு வந்து அவங்களுக்கு அந்த பிரச்சனைக்கு தீர்வு காணும்னா அவங்கள வந்து டெமன்ஸ்ட்ரேஷன் கூட்டு வரது பதிலாக அவங்கள போய் நேஷனல் ரெஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட்டில் போய் பஸ் எடுத்துகிட்டு போய் நிறுத்தினாங்கன்னா அந்த பிரச்சனைக்கு வந்து தீர்வு காணலாம். ஆனால் அந்த சிரமம் எடுத்தவர் வந்து பார்லிமெண்ட்மெண்ட்க்கு டெமன்ஸ்ட்ரேஷன் செய்கிறதுக்கு சிரமம் எடுத்தவங்க வந்து நேரடியாக அவங்கள போய் பதிவு செய்கிறதுக்கு நடவடிக்கைகள் எடுத்திருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து அந்த பத்திரம் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. எனவே அரசியல் நோக்கத்திற்காக மக்களை குழப்புகின்ற இது போன்ற கூற்றுகளை வெளியிடுவதை சுரேந்திரன் நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்று முருகேசன் கேட்டுக்கொண்டுள்ளார்.